வெல்கம் பேக் டு ஜாஸ் ஆர்கானிக் கார்டன். அம்மா இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, என்னுடைய ரொம்பவே ஃபேவரட் பெட்டுன்னு சொல்லலாம், என் செல்லக்குட்டி பிளான்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா எப்போவுமே கொத்து கொத்தாக எனக்கு பூக்கள் வச்சுட்டே இருக்கும். இதோட ரகசியம் என்னன்னு அப்போ சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். 90% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள். நான் உங்களுக்கு சீக்ரெட்ஸ் எல்லாம் ரிவீல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகே, இதுக்கு நான் என்ன கொடுக்குறேன்னா பாருங்கள், எல்லா டிப்லேயும் பட்டு வச்சுருக்கு. கொத்து கொத்தாக இது இன்னும் வைக்கும், இன்னும் கொத்து கொத்தாக வச்சுட்டே இருக்கும். ஸோ இது ஒரு வெரைட்டி டேபிள் ரோஸ் பிளான்ட்டு தான். இதுக்கு வந்து அடியில் வந்து ஒயிட்டாக இருக்கும், பேக் சைடு வந்து இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ இந்த இதில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் ஒயிட் கலரில் இருக்கும், இதுலேயும் தெரியும். ஸோ அதே மாதிரி பாருங்கள், பன்னீர் ரோஸும் எனக்கு நல்ல பட்டை எடுத்துகிட்ருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, நம்ம இயற்கையாக கொடுக்குற உரமே போதுங்க, நம்ம கெமிக்கலே போடக்கூடாது. பன்னீர் ரோஸ்க்கெல்லாம் கெமிக்கல் போடக்கூடாது, டிஏபிலாம் போடாதீங்க. ஏன்னா அதை வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துகிறோம். குல்கந்து செய்யலாம், ரோஸ் வாட்டர் பண்ணலாம், அதை ட்ரை பண்ணிவிட்டு கடலை மாவில் தேய்ச்சி குளிக்கலாம். நீங்கள் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அந்த பன்னீர் ரோஸில். அதனால் பன்னீர் ரோஸ்க்கெல்லாம் டிஏபிலாம் கொடுத்துடாதீங்க. 7 days ரோஸ், 7 days ரோஸும் எல்லா பிரான்ச்லேயும் பட் எடுத்துகிட்ருக்கு. 7 days ரோஸ் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ரோஸ் இருந்துகிட்டே இருக்கும். பூத்து முடிச்சோடனே எல்லா பூவையும் நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. இதுவும் ஒரு டேபிள் வெரைட்டி ரோஸ் தான், இதுவும் நல்லா வந்து பட் எடுத்துகிட்ருக்கு. இது ஒரு ஒயிட் ரோஸ், ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது ஒயிட் ஏஞ்சல், இது இதுவும் வந்து பட்டு வந்துகிட்டே இருக்கு. இதுலேயும் எல்லா பக்கமும் பட்டு வச்சிருக்கு. இது ஒரு எல்லோ ரோஸ், இப்போ தான் வாங்கி வச்சேன். எனக்கு ரொம்ப நாளாக எல்லோ வாங்கி வச்சு வச்சு சரியே இல்லை, ஏமாற்றிட்டாங்க, நர்சரியில் ஃபெயிலியர் ஆன பிளான்ட்டு கொடுத்து இப்போ தான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ இது கொஞ்சம் வச்ச புதுசில் உங்களுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு இப்படி தான் இருக்கும், அதுக்கப்புறமா ப்ளூம் ஆகும். இந்த ரோஸ் பிளான்ட் பாருங்கள், இதுலேயுமே ஃபுல்லாமே வந்து எவ்வளோ மொட்டும் இருக்க பாருங்கள், மொட்டு ஃப்ளவர்ஸு எவ்வளோ இருக்குது பாருங்கள். எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி பிளான்ஸில் வந்து ரோஸ் அதுவும் ஃப்ரெஷ்ஷாக லீஃப் எல்லாம் ட்ரை ஆகாமல் காயாமல் இப்படி இருக்காது. என்னோடய சீக்ரெட் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோடய சீக்ரெட் என்னான்ட்டு, இதுக்கெல்லாம் சீக்ரெட் என்னதுன்னா, நான் வந்து இதுக்கெல்லாம் வந்து மண்புழு உரம் கொடுப்பேன். மெயின் கிச்சன் வேஸ்ட் வாட்டர், வெஜிடபிள் வாஷ் பண்ணுற தண்ணி, வெங்காயம் பூண்டு அதெல்லாம் தண்ணியில் ஊற வச்சு, பூண்டு தண்ணி தோல் எல்லாம் சமைக்கும் போது ஊறிப்போம் இல்லையா, அதெல்லாம் வந்து நான் வந்து தண்ணியில் ஊற வச்சு அப்படியே கொண்டு வந்து ஊற்றுவேன். ஈவினிங் வரைக்கும் ஊற வச்சுருவேன், காலையில் சமைச்சேன்னா அது கொண்டு வந்து ஊற்றுவேன். அப்புறம் மீன் வாஷ் பண்ணால் கம்பல்சரி கொண்டு வந்து எல்லா செடியிலையும் ஊற்றிட்டு போயிடுவேன். அப்புறம் மட்டன் கழுவுன தண்ணி, மற்றபடி இறா சிக்கனு அதெல்லாம் போட மாட்டேன். வெறும் மட்டன் அண்ட் ஃபிஷ்ஷு. ஃபிஷ்ஷில் வந்து பயங்கரமாக ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது, அதனால் வந்து நல்ல செழிப்பாகவே உங்களுக்கு வளரும். ஃபிஷ்ஷு வாட்டரில் வாஷ் பண்ண வாட்டர்லாம் போட்டிங்கன்னா, இது வந்து இது பன்னீர் ரோஸோட பிரான்ச்சஸ் பாருங்கள் எப்படி வந்திருக்கு. நீங்கள் எப்போவுமே வந்து கட் பண்ணி கட் பண்ணி விட்றணும். இப்போ இதெல்லாம் எல்லா பிரான்ச்லேயும் பூத்து முடிஞ்சிச்சுன்னா, இது எல்லாத்தையுமே வந்து நான் வந்து கட் பண்ணி விட்டுருவேன். அந்த பிரான்ச்சை ஒரு இன்ச்சு, இப்போ இங்கே பூ பூக்குது, இப்போ இந்த இடத்துல பூ பூக்குதுன்னா இது 2 இலை விட்டு கீழே இந்த இடத்துல கட் பண்ணணும். மேலாக்கில் இங்கே மட்டும் கட் பண்ணக்கூடாது, கீழே கட் பண்ணணும். இங்கேருந்து 2 பிரான்ச் வரும் உங்களுக்கு, அந்த மாதிரி வந்தது தான் இது எல்லாமே. எல்லாமே பாருங்கள், அந்தந்த கிளையிலேருந்து எத்தனை பிரான்ச் வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியல பாருங்கள். எல்லாமே அப்படி தான், எல்லாமே ப்ரூன் பண்ணி விட்ருவேன். இந்த 7 days ரோஸ்லாம் அப்படி தான், இதெல்லாம் ரீசெண்டாக தான் வாங்கி வச்சு 3 மாதம் இருக்கும். இது எல்லாமே பாருங்கள், எல்லாமே 2 பிரான்ச். அந்த பிரான்ச்சை கட் பண்ணி விட்டிங்கன்னா அதுலேருந்து 2 பிரான்ச் வரும் உங்களுக்கு. ஐயோ இது கட் பண்ணுறோமே, ரோஸ் அழகாக இருக்கே, நம்ம கட் பண்ண மனசு வராது தான், எனக்கும் கட் பண்ண மனசு வராது தான்,
ஆனாலும் நமக்கு அதுலேருந்து இன்னும் ரெண்டு பிரான்ச் வரும். ரோஸ் அந்த பாட்டில் அழகாக வளர்ந்துட்டே போகும். நல்லா பாருங்க, அதுதான் என்னோட ரோஸ் கார்டன் சீக்ரெட். இன்னும் நிறைய உங்களுக்கு நான் டிப்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே ஒரு தர்பீஸ் வளர்ந்துருக்கு, நான் எப்போவோ சாப்பிட்டுட்டு போட்டது. அது ஏற்கனவே ஒரு சிக்காய் இருந்துச்சு, இப்போ ஒரு இது இப்போ தான் நான் பார்க்குறேன். இது கூட இங்கே ஒன்று வச்சுருக்கு, இங்கே ஒன்று வச்சுருக்கு. தெரியுதா உங்களுக்கு? ரெண்டு டர்பீஸ் வந்திருக்கு, இங்கேயும் இங்கேயும் ஃபுல்லாக பூத்துருக்கு. இதெல்லாமே காயாகும். எது டர்பீஸ் வரும்னு நமக்கு தெரியாது. ஸோ என் செல்ல குட்டிங்க எல்லாம் அழகாக பூத்து மாடியை அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எப்படி ரிசல்ட் கொடுத்துருச்சுன்னு. எனக்கு இதெல்லாம் எப்போவுமே ரிசல்ட் கொடுத்துட்டே இருக்கும். நம்ம கேர் பண்ணி பார்த்தோன்னா கண்டிப்பாக எல்லா பிளான்ட்டும் வளரும். சில நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் என்னென்னா, எனக்கு ரோஸே வளரலை, உங்கள் கார்டனில் மட்டும் எப்படி இப்படி இருக்குது, டிப்ஸு சொல்லுங்கள், நீங்கள் என்ன போடுறீங்க அதெல்லாம் கேட்குறாங்க. என்னோடய டிப்ஸு இது தான், கிச்சன் வேஸ்ட்டு போதும், மண்புழு உரம் கண்டிப்பாக கொடுங்க, அது அந்த இது தொழு உரம் கண்டிப்பாக கொடுங்க, அப்புறம் இந்த ஆட்டுச்சாணம் கண்டிப்பாக கொடுங்க. இதெல்லாமே போதும், கெமிக்கலே நம்ம போட தேவையில்லை. அதுக்கே உங்களுக்கு இவ்வளோ ரிசல்ட் கொடுக்கும். மெயின் ரோஜா செடிங்களுக்கு தொழு உரம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் நீங்கள் கோட் மேன்யூர், இந்த ஆட்டுச்சாணம் வந்து நீங்கள் உங்களுக்கு ஆன்லைனில் கூட கிடைக்கும். அப்படி இல்லைன்னா மயூரா கிரியேஷன் அவங்கெல்லாம் கொடுக்குறாங்க, அவங்க யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, அவங்க எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அமேசானில் கூட உங்களுக்கு கிடைக்கிது, ரொம்ப கம்மி தான் காஸ்ட். அதெல்லாம் கிலோ வந்து 90 ருபீஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் வாங்கி போடுங்க. இதுதான் என்னோடய கார்டன் சீக்ரெட். ஸோ சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் இருந்தால் கிளியர் பண்ணுறேன். என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க மறக்காமல். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் கண்டினியூவாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நோட்டிஃபிகேஷனில். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.